ஹெல்த்தியான பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பராத்தா செய்கிற ப்ரொசீஜரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மை ஷோர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆலு பராத்தா வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலு எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ இதில் எதுவுமே போடல, ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மாஷ் பண்ணால் குக் லைக்கணும், அப்படியே வந்து ஸ்மாஷ் ஆகணும், அந்தளவுக்கு வந்து குக் பண்ணி விடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆலு பராத்தா செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஒரு குக்காக செய்கிற ஒரு டிஃபனு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 விசில் வந்து வச்சுக்கலாம். பிகாஸ் நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமாவெல்லாம் வந்து பேஞ்சு போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேர் நான் நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்கேன், இன்கேஸ் நீங்கள் வந்து சப்பாத்தியோ இல்லை பராத்தாவோ செய்யும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். பட் பூரி தேவும் போது ஆயில் வந்து மாவு பேஞ்சிக்கும் போது போட்டாக்கா ஆயில் வந்து நிறைய வந்து விசிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மாவு வந்து பேஞ்சிடும். ஸோ விசில் வந்து வரட்டும். ஆலு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும், திக்கான கன்சிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக்னோ தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து சரியாக வரதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அது வந்து திக்கான கன்சிஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இது மாதிரி வந்து பேஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு இன்கேஸ் சப்பாத்தியோ இல்லை பராத்தாவோ எது பண்ணுறதுனாலும் இன்கேஸ் நம்ம பூரி பண்ணுறதுன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப நெளிவு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour முன்னே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லி சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இன்கேஸ் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது, இமிடியேட்டாக பண்ணிடணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அப்போ செஞ்சு அப்போ மிக்ஸ் பண்ணி அப்போ பண்ணுற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம்னு பார்த்திங்கன்னா கர்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி இல்லை காலையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் சாப்பிட்ற மாதிரி இருந்ததாக்கா அப்போ என்ன பண்ணணும்னா கர்டு வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அதிகமாக வந்து புளிச்சிடும். ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணுவா கிச்சிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரவா கிச்சிடி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், பச்சை மிளகா, கொத்தமல்லி. அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா முந்திரி வந்து ஆப்ஷனும், வேணா போட்டுக்கலாம் இல்லை நான் வெஜிடபிள் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கலாம், டக் டக்கன் வந்து செஞ்சிடலாம். ஆயில் விட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. ஸோ ஆயில் வந்து நல்லா காய்ட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா என்கிட்ட வந்து கடுகு சேர்க்கை வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட கடுகு இல்லை, வெறும் சேர்க்கை போட்டுக்கேன். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது பொரியதுக்கு முன்னாடி இது வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பொரிஞ்சுட்டே என்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வரைக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து போட்டுக்கணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு போட்டோம்னாக்கா டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வந்து வரைக்கும் குட்டி பையன் வந்து கத்திங்கிருக்காரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து உப்பு ஆட் பண்ண பார்த்தா இது நல்லா வந்து வதங்கிட்டோம், நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வதங்கினா வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து அது இதே வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ஷிஃப்ட் பண்ணுறது உப்பு கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உப்பு வந்து பத்தலைன்னா வெந்துடும். கொண்ட ஒன்றும் வேகட்டும், நல்லா வந்து வேகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பச்சை வாசம் போடுறது நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே எடுத்து இதில் போடலாம். இப்போ வந்து என்னன்னா
உப்பு வந்து லைட்டாக பத்தாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். லைக் இன்னும் உங்களுக்கு வந்து ரவை வந்து எவ்வளோ வந்து வச்சுருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பட் நான் இன்னும் வந்து தண்ணி வந்து போடணும், நான் வந்து தண்ணி போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம், தண்ணி வந்து நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச சேமியா ரவை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். சேம் மெத்தட் தான் சேமியா உப்புமாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃபார் மை ஷோ. லைக் இன்னும் உடுப்பி ஹோட்டலில் அண்ட் தென் இந்த கர்நாடகா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஹோட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரவா பிச்சுட்டு சேம் மெத்தடில் தான் கொடுக்கும். ஆந்திரா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஜிஞ்சர் வந்து பேஸ்ட்